இந்த பக்கத்துல எப்படிப்பா கயிறு போட்டு ஏறி வந்துட முடியும்? இதை விட வழக்கிலான திருமல்லாக்கின் மகால் மேலேயே உடம்புல கயத்தை கட்டி ஏறி உள்ள இறக்கிட்டானுங்க. இது ரொம்ப சாதாரணம். ஏன்பா உனக்கு அடியதும் படலையே? ஒண்ணு இல்லைங்க. ஆமா, இவ்வளவு பெரிய திருட்டு முயற்சி நடந்திருக்க, அதை விசாரிக்காம அடிக்கடி படிச்சான்னு கேக்குறீங்களா? ஆயிரக்கணக்கான வருஷங்களா இருக்கிற நடராஜ சிலையை குறி வச்சு வந்திருக்காங்கன்னா இவருக்கு சாதாரண ஆளுங்க இல்ல, பெரிய சதிகார கும்பல். யூஆர் ரைட். இந்த மாதிரி சின்ன வயசு பசங்களுக்கு எல்லாம் இவ்வளவு பெரிய பொறுப்பு ஒப்படைச்சா இப்படித்தான் நடக்கும். ஆனா பொறுங்கப்பா, நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்காம நாமளா பேசிட்டு இருக்க கூடாது. என்ன நடந்தது சொல்லுப்பா. நேற்று ராத்திரி கோயிலுக்குள்ள யானை பிள்ளைற சத்தம் கேட்டு ஓடி வந்து பார்த்தேன். உடம்பெல்லாம் எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு வந்திருந்த நாலு பேரு நடராஜர் சிலர் இருக்கிற சன்னிதானத்தோட கதவை இடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு வந்ததால விரட்ட முடிஞ்சதை தவிர பிடிக்க முடியலங்க. வெரி குட், தப்ப உன் பேர்ல வச்சுக்கிட்ட சமாதானம் வேற. திருடங்களை பிடிக்க முடியலனாலும் சிலையை காப்பாத்திருக்கானே, அவனோட கடமைய அவன் சரியா தான் செஞ்சிருக்கான். காவல் காக்க கோயில் ஆள் இல்லாம நிர்வாகி வீட்டுல படுத்திருந்தா இப்படித்தான் நடக்கும். என்னோட கவனக்குறைவால இது நடக்கல. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நான் வெளியில தங்குறது முறையில்ல. ஐயா அனுமதி கொடுத்தீங்கன்னா இனிமே நான் கோயிலே தங்கிக்கிறேன். கோவில்? சரிப்பா. கேவலம் ஒரு சின்ன பையன் கிட்ட தோத்துறது நினைக்கிறீங்களே, இந்த தடி மாடமா நாலு பேர் போய் சிலை எடுத்து வர முடியல? யானை தான் சத்தம் போட்டு காட்டி கொடுத்துருச்சு. யாரும் பிடிக்க கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஆளுங்க எல்லாம் என்ன தேச்சுட்டு போனாங்கயா? ஆனா அந்த சக்தி புத்திசாலித்தனமா நெருப்பு கொடுத்து விட்டான். அவன் புத்திசாலித்தனமா சிலையை காப்பாத்தினா நீங்க முட்டாள்தனமா தோத்துறது நினைக்கிறீங்க? இனிமே அவன் கோவிலே தங்கி போறத சொல்லிட்டு சில கடைகள் தெரிஞ்சு என்ன பதில் சொல்றது? இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கய்யா, எப்படியாவது சிலையை கொண்டு வந்து சேர்த்துறோம். அவசரப்பட்ட காரியம் கட்டுறோம். ஒரு பக்கம் யானை, இன்னொரு பக்கம் அந்த பையன், ரெண்டு பேரும் ஏமாத்த காரியம் தம்பி. கேள்வி ஒன்றே இருப்பது என்ன? அந்த இந்த மாத விடையை காலம் மறைத்தது என்ன? உள்ளிருந்து உறவு மட்டும் துடித்தது என்ன? உதடு மட்டும் வார்த்தை பேச மறுத்தது என்ன? பெற்ற பிள்ளை தாயை காண உரிமைகளில் கண்ணீர் தேக்கி வைத்தார் என்பதுதான் தாய்ப்பாடும் தாலாட்டு. தான் யாரோ என்பதுதான் சீவர் லவ சீவர் சிட்டு கண்ணு சிட்டு கண்ணு பட்டு கண்ணு லவ. ஓ தானன 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 நானன. நீ என்னது ஒரே இருட்டா இருக்கு? அதான் உழைச்சு சம்பாரிச்சு சொந்த காசுல வாங்கியிருந்தா இதெல்லாம் வெளிச்சமா தெரியும். ஊர்ல பிராடு பத்திராடம் பண்ணி வாங்கின கண்ணாடி தானே, அதான் கண்ணே தெரியல. ஐயோ ஐயோ ஏமா ஏமா பாத்து வரக்கூடாது. ஏன் சார், உங்களுக்கு கண்ணு தெரியாதா? ஆமாமா ஆமா கண்ணு தெரியாது. ஐயோ பாவம், நீங்க ரோடு கிராஸ் பண்ணணுமா சார்? ஆமா கிராஸ் பண்ணணும். அழுவாதீங்க சார் அழுவாதீங்க, நீங்க அழுதீங்களா என் மனசு தாங்காது. ஆமா ஆமா இந்தாங்க இத புடிச்சுக்கோங்க. புடிச்சுக்கிறமா? புடிச்சிட்டேன். ஸ்டிக் இங்க இருக்கு சார். இங்க இருக்கா? ஐயோ ஏமா கைய தோல்ல போட்டுக்கலாமா? திரும்பிங்க வெயிலுக்கு சில்லுன்னு சாப்பிடுங்க. இருக்கட்டுங்க
நீங்க சாப்பிடலீங்களா? பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. இதுல 3000 இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். அப்ப போலாங்களா? எங்க ஆளை காணா? எங்க போனா? ஐயோ, எங்க அவ? எங்கே அவள், எங்கே மனம் தேடுதே அவளால் ஓடிவா? என்னங்கய்யா நீங்க வர்றீங்க? எல்லாம் சிவனுடைய திருவிழா. என்ன ஏண்டையிலாக ஏண்டைய சொல்ற? எங்கடா போற? நான் எங்க போன உனக்குறா? என்ன கண்ணு தெரியாத ஒண்ணு, 3000 ரூபாய் விலை கொடுத்து வாங்கிருக்கோம் நாங்க. எனக்கு கண்ணு தெரியாதுன்னு 3000 ரூபாய் கொடுத்து வாங்கினீங்களா? ஏண்டா இழிச்சா அப்படிங்களா? நான் என்ன புண்ணாக்கு முடியா விலை கொடுத்து வாங்குறதுக்கு? அம்மா, எப்ப வாங்கினீங்க, யார்கிட்ட வாங்கினீங்க? இப்ப போனாலே அவகிட்ட. எவ அவ? ஓ, அவளா? அடி சண்டாளி பாவி. ஒரு பத்திரமாத்த தங்கத்தை கேவலம் 3000 ரூபாய்க்கு வித்துட்டு போயிருக்கேன். இது பொறுக்கி போயிருக்கிட்ட ஒரு கூட 2000 ரூபாய் சேர்த்து வைக்கப்படாது. ஐயா, சத்தியமா சொல்றியா? எனக்கு கண்ணு நல்லா தெரியும், நல்லா தெரியும். இங்க பாருங்க, நீங்க வச்சிருக்க தாடி தெரியுது, முடி தெரியுது, இந்த துண்டு தெரியுது, உங்க பருவு தெரியுது, உங்க மூஞ்சியெல்லாம் எனக்கு தெரியுதுயா. ஆனா வித்தவன் எங்க போனாலும் தெரியலையே. ஐயா, என்னை விட்டுருங்கயா, எனக்கு கண்ணு நல்லா தெரியுமையா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தேவை 3000 ரூபாய்க்கு 30000 ரூபாய் வரணும். அதுக்கு நான் என்ன பண்றது? ஐயோ ஐயோ ஐயா, வாய்க்கு வாய் சிவனுடைய திருவிளையாடல், சிவனுடைய திருவிளையாடல் சொல்லிக்கிட்டு, ஆனா இப்ப அந்த சிவன் என்னுடைய திருவிளையாடல் ஆக்கி விட்டு போயிட்டாயா? கேவலம் ஒரு பொம்பளை விஷயத்துல ஆசைப்பட்டு முச்சந்தில பிச்சை எடுக்க வச்சுட்டு போயிட்டாயா? நான் என்ன செய்வேன்? ஐயா, தர்மம் பண்ணுங்கயா, தர்மம் பண்ணுங்க. 30000 யா, 30000 வசூல் பண்ணி கொடுத்தா தான் விடுவாங்களாம்யா. அந்த எரும மட்டும் போயிருங்க. ஐயா ஐயா ஐயா, 5 ரூபாத்தாலா இருந்தாலும் பரவாயில்ல, 10 ரூபாத்தாலா இருந்தாலும் பரவாயில்ல, 50 ரூபாத்தாலா இருந்தாலும் பரவாயில்லையா? நான் வருத்தப்பட மாட்டியா? சும்மா போடுங்க, வாங்க ஐயா, வாங்க வாங்க. தெய்வம்யா ஐயா, காசு எனக்கு நன்றி உங்களுக்கு. யா அடே அடே,